அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி பிரிவு மூன்றுல தொல்காப்பிய சொல்லதிகாரத்தோட முதலாவது இயலாகிய கிளவி ஆக்கத்தின் இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்பிஎல் 4 மற்றும் 5 உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காணொலிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கேன். அது மட்டுமல்லாமல் அண்மை காலத்துல டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தேவையான 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடங்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்த தொடங்கியிருக்கேன். இந்த அனைத்து காணொலிகளையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்தின் முதல் இயலாகிய கிளவியாக்கத்தின் இரண்டாவது பகுதி. கிளவியாக்கம்னா என்னன்னு விளக்கம் பார்த்திருந்தோம். இந்த சொற்கள் திணை பால் இதெல்லாம் காட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். இப்போ இந்த சொற்களை முறையாக கையாள்வதற்கான வழு வழு அமைதி இதுதான் பார்க்க போறோம். வழு என்றால் பிழை, வழு அமைதி என்றால் பிழையாக இருந்தாலும் அவற்றை பிழையாக கருதாமல் அமைதியாக கருதி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறார். அது ரெண்டு தான் விளக்கத்தோட பார்க்க போறோம். சொற்கள் தொடராக வரும்போது எழுவாயும் பயனிலையும் மாறுபடாமல் இலக்கண முறைப்படி அமைதல் வேண்டும். ஒரு தொடர் ஒரு சொற்கள் சேர்ந்து பல சொற்கள் சேர்ந்து தொடராக அமைகிறப்போ அந்த தொடர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எழுவாயும் பயனிலையும் மாறுபடக்கூடாது. அதற்குரிய இடங்கள்ல சரியா நின்று சரியான பொருளை தர வேண்டும். பெரும்பாலும் தமிழ் மொழி தொடர்கள் பாக்குறப்போ முதல்ல இருக்கிறது எழுவாயாக இருக்கும், இறுதியில இருக்கக்கூடிய சொல் பயனிலையாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் மாறுபட்டு நிற்பது வழுவாகும். அப்படி இந்த எழுவாய் பயனிலையில மாற்றம் இருந்துச்சுன்னா அதுதான் வழு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வழு எனினும் முன்னோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை வழுவாகும். வழுவா இருந்தா கூட அதை முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வழு அமைதி அப்படிங்கிறாங்க. வழு அமைதினா வழுதான், ஆனால் அதை முன்னோர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அதை அப்படியே நாமும் ஏற்றுக்கொள்றதா வழு அமைதி அப்படிங்கிறாங்க. இப்போ வழு எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னா வழு 7 வகைப்படும். திணை வழு, பால் வழு, மரபு வழு, செப்பு வழு, செப்புனா விதைன்னு அர்த்தம். அடுத்து வினா வழு, இடவழு, கால வழு. இது நம்ம பள்ளி பாடபுத்தகத்திலே நம்ம படிச்சிருக்கோம். வழுக்களின் வகைகள் அப்படிங்கிறப்போ வழு 7 வகைப்படும். 7 வகையாக ஒரு தொடர்ல பிழை ஏற்படலாம். திணைய மாத்தி குறிப்பிட்டிருக்கலாம், பாலை மாத்தி குறிப்பிட்டிருக்கலாம், வினை மரபு, மொழி மரபு, ஒளி மரபு சொற்கள் மாத்தி குறிப்பிடப்பட்டிருக்கலாம், விடை தவறுதலாக இருக்கலாம், வினா தவறுதலாக இருக்கலாம், இடத்தை குறிக்கிறப்ப தவறு பண்ணியிருக்கலாம், காலத்தை குறிக்கிறப்ப அங்க பிழை ஏற்படலாம். இப்ப வழு என்றால் பிழை, குற்றம் என்று பொருள். ஒரு தொடர்ல இந்த 7 வகையாக பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறார். இப்போ ஒவ்வொரு வழுக்கான எடுத்துக்காட்டையும் நம்ம பார்க்கலாம். அவன் வந்தது, இப்ப அவன் என்னும் சொல்ல இருக்க அந்த எழுவாய் வந்து உயர்தினையா இருக்கு. வந்தது என்பது அந்த பயனிலை அக்ரணையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப அங்க என்ன வலு இருக்குன்னா திணை வலு இருக்கு. அவன் என்பது உயர்தினை, வந்தது என்பது அக்ரணை. உயர்தினைக்கான பயனிலை தான் அங்க வரணுங்கிறப்ப அவன் வந்தான் அப்படிங்கறதுதான் சரியா இருந்தது இல்லைங்களா. அப்ப இங்க திணை உயர்தினைக்குரிய எழுவாய் இருக்கு, அக்ரணையில முடிஞ்சிருக்கிறதுனால அந்த திணை வலு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது அவள் வந்தான். அவள் என்பது பெண் பாலை குறிக்குது, வந்தான் என்னும் பயனிலை ஆண் பாலை குறித்து வருது. அப்ப அங்க பாலில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறதா, இந்த பால் வழு அப்படிங்கிறாங்க. அடுத்தது சேவல் கத்தியது. இந்த சேவல் கத்தியதுங்கிறது மரபு. மரபு என்பது காலம் காலமாக நாம் சில சொற்களை அப்படியே வழங்கிட்டு இருக்கோம். முன்னோர்கள் என்ன பெயரால் இட்டு வழங்கினார்களோ அதே பேர்ல நாமும் இட்டு வழங்கிட்டு இருக்கோம். இப்ப சேவல் கத்தியது அப்படிங்கிறப்போ தவறு, அங்க ஒளி மரபு தவறா இருக்கு. சேவலோட ஓசையை நம்ம என்னன்னு சொல்லணும், கத்தியதுன்னு சொல்லக்கூடாது, கூவியதுன்னு சொல்லணும். இப்போ சேவல் கூவியது அப்படிங்கறதுதான் சரி. சேவல் கத்தியது என்பது மரபாக நம்ம வழங்கி வர ஒளி மரபை மாத்திட்டதுனால அது மரபு வழு அப்படிங்கிறாங்க. அடுத்து வினா. பட்டுக்கோட்டைக்கு வழு யாது என்பதே வினா. அப்போ அதுக்கு பதில் சொல்றாங்க, எப்படி ஒரு கொட்டைப்பாக்கு கிலோ 10 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு, அங்க தவறு வந்துருச்சு, விடையில தவறு இருக்கு. பட்டுக்கோட்டைக்கு வழியாதுன்னா அங்க என்ன சொல்லணும், விடை செப்புங்கிறது விடைங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இங்க என்ன விடை சொல்லணும், பட்டுக்கோட்டைக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லணும், இடது பக்கம் போகணும், வலது பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க விடை என்னவாயிருச்சு அப்படின்னா கேட்க கேள்வி ஒன்னா இருக்கு, விடை ஒன்னா இருக்கிறதுனால அதை விடை வழு அல்லது செப்பு வழு அப்படிங்கிறாங்க. அடுத்து வினாவழு. ஒரு பொருளை காட்டி இது சிறியதா பெரியதா என்பதை வினாவழு இல்லைங்களா. எது பெருசுன்னு கேட்கலாம், ரெண்டு பொருளை காமிச்சு எது பெரியதுன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா ஒரே ஒரு பொருளை காட்டி இது சிறியதா பெரியதாங்கிறப்போ அதோட ஒப்பிட்டு பாக்குறதுக்கு இன்னொரு பொருள் இருந்தாதானே அது சின்னதா பெருசான்னு சொல்ல முடியும். நமக்கு எல்லாம் நல்லா தெரிந்த கதை ஒண்ணு உண்டு. ஒருவனை கூப்பிட்டு ஒரு ஒரு கோடை போட்டு அந்த கோட்டை அழிக்காம இந்த கோட்டை வந்து சின்ன கோடாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அது பீர்பால் கதையா தென்னாலிராமன் கதையான்னு தெரியும்.
அவர் குட்டி ஒரு சின்ன அரசர் ஒரு சின்ன கோட போட்டு இந்த கோட்டை நீங்க அழிக்கவும் கூடாது நீட்டவும் கூடாது, இந்த கோட்டை சின்ன கோட்டை ஆகணும் அப்படிங்கிறப்போ அவர் வந்து என்ன பண்ணாரு, பக்கத்துல ஒரு பெரிய கோடை வந்து தெனாலிராமன் போடுறேன். தெனாலிராமன் கதை தான். இப்போ தெனாலிராமன் போறப்போ இந்த கோடு பெரிய கோடா இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருந்த கோடை என்ன ஆயிடும், சின்ன கோடாயிடும். அப்போ இது சிறியதா பெரியதாங்கிறப்ப ரெண்டு பொருளை இல்லையா, ஆனா ஒரு பொருளை காட்டி கேட்கிறப்போ அங்க வினாவே தவறாக இருக்கு. அடுத்தது நான் வந்தான், இது இடவழு. நான் என்பது தன்னை குறித்தது. இப்ப தன்னை குறித்து வரப்போ தரப்ப வந்தேன் அப்படிங்கறதான சரியா வரணும். நான் என்பது தன்மை இடத்தை குறிக்கிறது, வந்தான் என்பது படர்க்கை இடத்தை குறிச்சிருச்சு, அதனால இது இடவழு. அடுத்து நாளை உண்டேன், நாளை என்பதே எதிர்காலம், உண்டேன் என்பது இறந்த காலம். அப்ப இங்க காலம் வேறுபாடு வந்துருச்சு, அப்ப இதை காலை விழுங்குறாங்க. நாளை உண்பேன் என்பதுதான் சரியா இருக்கும் இல்லையா. அப்போ இந்த ஏழு வகையான வலுவுக்கான சான்றுகளையும் ரொம்ப விளக்கமா நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பெயரும் வினையும் மயங்கள் கூடாது, இது மயங்க கூடாதுங்க. ஒரு தொடர் அமையும் போது வினை சொல்லில் பாலினை உணர்த்தும் ஈரும் வந்தான் ஆள் இன் அப்படிங்கிறது பாலினை உணர்த்தும் சொல்லு இல்லையா. பெயர் சொல்லில் பாலினை உணர்த்தும் ஈரும் மாறிவர்கள் கூடாது. அவன் அப்படின்னா அங்கே வந்தான், அதே இதுதான் வரணும். அங்க நகரம் வந்தா இங்கே நகரம் தான் வரணும், அவள் என்றால் இங்கேயும் நகரம் தான் வரணும். இப்போ அந்த பாலினை உணர்த்தக்கூடிய சொல் பெயர் சொல்ல இருக்கப்போ அதை மாற்றக்கூடாது, அதே நேரம் பாலினை உணர்த்தக்கூடிய சொல் என்ன இறுதியில் இருக்கோ அதே தான் வரணும். பெயர்லையும் வினையிலும் ஒரே ஈரு அமைதல் வேண்டும். அவன் வந்தான், அவள் வந்தாள், அவர் வந்தார், அவர்கள் வந்தார்கள், இப்படிதான் வரணும் இல்லைங்களா. அப்ப பெயர் சொல்ல இருக்க அதே விகுதி பாலை உணர்த்தக்கூடிய விகுதி தான் பயனிலையோட விகுதியா இருக்கும், ரெண்டுமே ஒன்னாதான் வரணும் அப்படிங்கிறாங்க. அதற்கான நூற்பா சொல்றாங்க, வினையில் தோன்றும் பாலறி கிழவி, வினை சொல்லில் பயனிலையில் இருக்கக்கூடிய பாலை உணர்த்தும் சொல்லு எழுத்தும், பெயரின் தோன்றும் பாலறி கிழவியும் பெயர் சொல்லோட இறுதியில வரக்கூடிய பாலை உணர்த்தும் சொல்லும், மயங்கள் கூட தம்மர வினவை, இது ரெண்டும் மாறி வரக்கூடாது, இரண்டும் ஒன்றாகவே வர வேண்டும் அப்படிங்கிற. அடுத்து பேடி என்னும் சொல் அமையும் முறை, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஆண்பால் பெண்பால் படிக்கிறப்ப அந்த பேடி என்பது பெண்தன்மை அதிகமா இருக்கிறதால பேடி வந்தால் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆண் தன்மையிலிருந்து திருந்து பெண் தன்மை மிக்கவரை பேடி என அழைப்பர், அது ஆண்பாலுக்குரிய வினையீற்றை கொண்டு முடிவதில்லை. ஈ என்பது பெண்பாலுக்குரியதான் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. பெரும்பாலும் பேடி அப்படிங்கிற சொல் எதை குறிக்குதுன்னா ஆண்பாலா இருந்தா கூட அது பெண்பாலா தான் கருதுனா தான் பேடி வந்தால் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்பாலுக்குரிய வினைமுற்றை கொண்டு முடியாமல் பெண்பாலுக்குரிய முடிவெட்டை கொண்டுதான் முடியணும். இப்ப பேடி வந்தால் என்பதுதான் சரி. இதற்கான விளக்கம் சொன்னாங்க, ஆண்மை திருந்த பெயர்நிலை கிளவி ஆண்மை அரிசொற்கு ஆகிட நின்றே. ஆண்மை திருந்த பெயர்நிலைங்கிறது ஆண்மை ஆணாக இருந்தாலும் பெண் தன்மை நிரம்பி இருக்கிறதுனால அங்க ஆண்மைக்குரிய ஈர்த்து சொல்ல போட்டு எழுதக்கூடாது, பெண்மைக்குரிய சொல்ல போட்டுதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வினாவும் செப்பும், வினாவும் விடையும் வலுவின்றி பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம இந்த வலுவெல்லாம் பார்த்துருக்கோம், வினாவும் விடையும் பார்த்துட்டு இருக்கோம். செப்பும் வினாவும் வளால் ஓம்பல், வினாவையும் விடையும் சரியா என்ன பண்ணணும், பொருத்தணும் அப்படிங்கிற. விடை வினா சொல்லி சொல்றப்ப நமக்கு எத்தனை வகையா வினா இருக்குங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். இப்ப விடை சொல்ல போறாங்க, விடை இரண்டு வகைப்படும். செவ்வன் இறை அப்படின்னா இது நேரடியாக விடை கூறுவதால் இந்த நேர் விடை அப்படிங்கிறாங்க. இறை பயப்பது அப்படிங்கிறப்ப இது வினையை நேரடியாக கூறாமல் குறிப்பால் உணர செய்வது, அதை இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லணும், மறை விடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போ இங்க தொல்காப்பியர் என்ன சொன்னா, செவ்வன் இறை என்பது செம்மையானது நேரடியானது அப்படிங்கிறாங்க. இறை பயப்பது என்பது நேரடியாக பதிலை சொல்லாமல் குறிப்பாக உணர்த்துவது. சாத்தா உண்டாயா என்ற வினாவிற்கு உண்டேன் என்பது செவ்வன் இறை. வயிறு வலித்தது அப்படின்னா அதனை குறிப்பால், வயிறு வலிச்சு அதனால நான் என்ன பண்ணல உணவு உண்ணவில்லை என்று குறிப்பாக சொல்றதை இறை பயப்பது மறை விடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வினா சொல்றாங்க, என்னென்ன வினாக்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ அறியான் வினா, அறியாத ஒன்றை தான் அறியாததை அறிந்து கொள்ள வினவுவது. பெரும்பாலும் மாணவர் ஆசிரியரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் இது அறியான் வினா அப்படிங்கிறது. கருவூருக்கு வழியாது, அவருக்கு கருவூருக்கு எந்த வழியா போகணும் தெரியல, உண்மையிலேயே தான் அறியாததை அறிந்து கொள்வதற்காக கேட்பதுதான் என்ன சொல்றாங்க அறியான் வினா அப்படிங்கிறாங்க. அறியாத அது அறியாத காரணத்தினால் அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படுவது. ஐய வினா, ஐயத்தை போக்குவதற்காக கேட்கப்படுது. அங்க சந்தேகம் இருக்கு, என்ன சந்தேகம், அது மரமா மனிதனா, தூரம் யாரும் நிக்கிறாங்கன்னு தெரியுது, ஒரு உருவம் இருக்குன்னு தெரியுது, ஆனா அந்த உருவம் மரமா மனிதனான்னு தெரியல. அப்போ என்னன்னே தெரியலன்னா அது அறியாவினா, தெரியுது அது எதுன்னு துல்லியமாக சரியாக தெரியல அப்படின்னா அது ஐயவினா ஆயிடுது, அங்க சந்தேகத்தை வர்றது. சந்தேகத்தை போக்குவதற்காக நாம் கேட்கக்கூடிய வினாவதான் ஐயவினா அப்படிங்கிறாங்க. அடுத்து அறிபொருள் வினா, தான் அறிந்த ஒன்றை ஒரு பயன் நோக்கி வினவுவது.
இது ஆசிரியர் மாணவனிடம் கேட்பதாக இருக்கும். ஆசிரியர் மாணவனிடம் இப்பாடலுக்கு பொருள் யாது என்று கேட்பார். எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் இது தெரிந்திருக்கிறதா? அப்படி தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற நோக்கத்துக்காக கேட்கப்படுது அறிப்பொருள் வினா. இந்த வினாக்களோட பெயர்லயே அதற்கான விளக்கம் இருக்கு. இவ்வாறு வினாக்கள் மூன்று வகைப்படும். பின்னால நன்னூலர் இதை விரிச்சு சொல்றாரு. ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? விடை ரெண்டு சொல்றாரு, வினா மூன்றுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அடுத்து நேரா சொன்னப்போ நம்ம என்ன சொன்னாங்க? வினாவை ரெண்டாவை ரெண்டு வகைதான் சொன்னாங்க, வினாவை தான் மூன்றா சொல்றாங்க. எப்பவுமே இந்த நன்னூலரும் அப்படிதான், வினாக்களை கம்மியாகவும் விடையே அதிகமாகவும் தான் என்ன பண்றாரு சொல்றாரு. நன்னூல் படிக்கிறப்போ நம்ம நன்னூலோட வினா விடை வகைகளை படிச்சுக்கோம். இது சொன்னது யாரா? சேனாவரையர். இளம்பூர்னார் வினா ஐந்து வகைப்படுங்கிறார். சேனாவரையர் மூன்றுங்கிறாரு, இளம்பூர்னார் ஐந்துங்கிறாரு. அந்த ஐந்து என்னங்கிறது? ஏன்னா இவரும் ரெண்டு பேருமே தொல்காப்பியத்துக்கு தான் உரை எழுதியிருக்காங்க. ஒரே நூலுக்கு ரெண்டு உரை இருக்க முடியுமா? ரெண்டு அளவு வேறுபட முடியுமா? இங்க மாறுபடுறாங்க ரெண்டு பேரும், ரெண்டு உரையாசிரியர்களுக்கும். அறியான் வினா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா? அறிந்து கொள்ளாதே தான் அறிந்து கொள்ள, தனக்கு அறியாததை அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது. அறிவுப்பு காண்டல் வினா அப்படிங்கிறார் இளம்பூர்ணர் சொல்றாங்க. தனக்கு தெரிந்த ஒன்று பிறருக்கு தெரியுமா என வினவுதல். நம்ம இருக்கே அதான் பார்த்தோம், அறிமொழி வினா. அறி அறி ஆசிரியர் கேள்வி வந்து மாணவர்கிட்ட கேட்கறது. அதே தான் இளம்பூர்ணர் சொல்ற அறிவுப்பு காண்டல் வினா அப்படிங்கிற. அடுத்து ஐயம் மறுத்தல், ஐயம் தீர்ப்பதற்காக வினவுதல். இதுதான் நம்ம ஐய வினாங்கிற பேர்ல பார்த்தோம். அவன் அறிவு தான் கோடல் ஒன்றிற்கு வேறொன்றுவன் எவ்வாறு பொருள் கொண்டுள்ளான் என்பதை அறியும்படி வினவுதல். எனக்கு ஒரு வகையான பொருள் தெரியும், மற்றவருக்கு அதே தகவலில் வேறு ஒரு மாதிரியான கருத்து இருக்கலாம். அதை தெரிந்து கொள்வதற்காக கேட்பதா? அவன் அறிவு தான் கோடல், அவனது அறிவை தான் அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படுவது. அடுத்து மெய்யவர்க்கு காட்டல், உண்மை நிலையை மாறுபட உணர்ந்தவனுக்கு உணர்த்துவதாக வினவுதல். அவன் தவறா சொல்லியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு உண்மையை எடுத்து கூறுவதற்காக நாம் கேட்கக்கூடிய வினாவை மெய் அவர்க்கு காட்டல். மெய் என்றால் உண்மை, உண்மை நிலையை அவனுக்கு காட்டுவதற்காக கேட்கப்படும் வினாக்களை தான் மெய் அவர்க்கு காட்டல் அப்படின்னு சொல்லி இளம்பூரணர் சேனாவரையர் மூன்று என்று சொன்னதை இளம்பூரணர் ஐந்து என்று விரித்துரைக்கின்றார். அடுத்து விடை, நம்ம ஏற்கனவே ரெண்டு வகை சொல்றோம் இல்லைங்களா? சேனாவரையர் ரெண்டு வகைன்றது, அது இளம்பூரணர் ஆறு வகையா சொல்றாரு. வினா எதிர் வினாதல், ஏவுதல், மறுத்தல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், உடம்படுதல். இப்ப வினாவிற்கு விடையாக விடை வெளிப்படையும்படி ஒரு வினாவை கேட்பதும் விடையாக கொள்ளப்படும் அப்படிங்க. வினாவிற்கு பதில் சொல்லாம அதையே என்ன பண்ணிடுறது? வினாவா கேட்கிறது. அப்படி சொன்னா அதையும் விடையா தான் எடுத்துக்கணுங்கிறாங்க. எடுத்துக்காட்டு, உண்டாயோ என்னும் வினாவிற்கு எனக்கு வயிறு இல்லையோ என்று விடை கூறுவது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வயிறா இல்லை, சாப்பிடாமலா இருப்பேன், சாப்பிட்டேன் அப்படின்னு பொருள் தருது. அப்ப அது வினாதான் வருது இல்லையா? அது விடைதான். அந்த வினாவுக்கு வயிறு உண்டாயோ என்ற வினாவிற்கு என்ன சொல்றோம்? பதில் தான் சொல்லியிருக்கோம். அப்ப அது நம்ம கேள்வி மூலம் கேள்வியாக அதை பதில சொல்றோம். அதனால இது என்னன்னு சொல்றாங்க? விடையா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. வினாவும் செப்பே வினாவை எதிர் வருணே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வினாவும் செப்பும் வினாவாக கூட, வினாவும் விடையும் சில நேரத்தை என்ன ஆயிடும்? வினாவாகவே பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து செப்பு வலு அமைதி. செப்பு என்றால் விடைன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோ, வலு அமைதி குற்றம் தான். ஆனாலும் முன்னோர்களால் குற்றம் இல்லாது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் வலு அமைதி. வினாவிற்கு நேரடியாக விடை கூறுவதே பொருத்தமானது. மறைமுகமாக விடை கூறினும் பொருத்தமான விடையை தருமானால் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும். எல்லா கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்ல முடியுமா சொல்றோமானா இல்லைன்னு தான் சொல்லணும். மறைமுகமாக பதில் சொன்னாலும் அது பொருத்தமா இருந்துச்சுன்னா அதை விடையாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற. சாத்தா உண்டியோ அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? என்ற வினாவிற்கு நேரம் ஆயிடுச்சு, வயிறு வலிக்கும், நீ உன் என்பன போல விடை கூறுவது. மூன்று வகையா விடை கூறலாம் ஒரு கேள்விக்கு. யாரோ சாத்தன்கிறவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி, அதுக்கு அவன் பதில் சொல்றான் நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நேரம் ஆச்சு அதனால நான் சாப்பிடல. அடுத்து வயிறு வலிக்கும், இப்போ நல்லா தான் இருக்கேன், அதை சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு வலிக்கலாம், அதனால நான் சாப்பிடலன்னு பதில் சொல்லலாம். அடுத்து நீ உன் சாத்தா உண்டியனா, நான் சாப்பிடல நீ வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றது. இப்போ மூன்று வகையாக விளக்கம் சொல்லலாம். வலு எனினும் ஏற்றுக்கொள்வதா? இது வலு அமைதி ஆயிடுச்சு. விடை வலு மூன்று வகைப்படும் என்பார் இளம்பூரணர். அது என்னென்னு சொல்றாங்க பாருங்க. உற்றது உரைத்தல், நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. உருவது குரல், இனிமே நடக்க போறதுன்னு சொல்லுவாங்க, வயிறு வலிக்கும் என்பது. ஏவுதல், நீயே உன் என்பது, நீ உன் என்பது ஏவுதல். கொஞ்சம் நுணுக்கமா பார்த்துதான் நமக்கு என்ன ஆயிடும், இதே வலுவா இருந்தாலும் இப்படி சொல்லலாமா? இது தப்பு இல்லையா? சாத்தா உண்டியனா உண்டேன்னு உண்ணவில்லைன்னு சொல்லணும். இப்ப இப்படி மாத்தி சொன்னா இது தவறு இல்லையா? வலு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வலுதான், ஆனாலும் இப்படி பதில் சொல்றத முன்னோர்கள் ஏற்றுக்கிறதுனால இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? வலு அமைதி அப்படிங்கிறாங்க.
இதற்கான நூற்பா பாருங்க செப்பே வழி இயனும் வரைநிலை இன்றி அப்பொருள் புணர்ந்த கிளவியான செப்பு விடை வந்து வலுவாக இருந்தாலும் அந்த வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டலாம் எப்போது அந்த பொருள் உணர்த்தக்கூடிய பதில் சரியாக இருக்கிறப்ப அதை ஏத்துக்கோங்க அப்படிங்கிற அடுத்து வினாக்களில் சினை முதற் கிளவிகள் வினாவிலும் விடையிலும் ஒரு பொருளோடு ஒரு பொருளை ஒப்புமைப்படுத்தியோ அல்லது வேற்றுமைப்படுத்தியோ கூறும்போது வினாவிலும் விடையிலும் ஒரு பொருளோடு ஒரு பொருளை ஒப்புமைப்படுத்துறப்போ கம்பேர் பண்றப்போ அப்படின்னு சொல்லலாம் அல்லது வேற்றுமைப்படுத்தியோ கூறும்போது சினை சொல்லுக்கு சினை சொல்லும் முதற் சொல்லுக்கு முதற் சொல்லும் வருமாறு கூற வேண்டும் சினை என்பது உறுப்பு முதல் என்பது முழு பொருள் கை என்பது முழு பொருள் விரல் என்பது அதோட உறுப்பு இல்லைன்னா இங்க என்ன சொல்றாங்க சினை சொல்லுக்கு சினை சொல்லும் முதற் பொருளுக்கு முதற் சொல்லும் வருமாறு கூறணும் கேள்வியும் பதிலும் அப்படிதான் ஒத்து வரணும் அப்படிங்கிறாங்க இவன் கண்ணை விட இவன் கண் பெரியது அப்ப என்ன சொல்றாங்க வித்தியாசம் வேறுபடுத்துறாங்க இவன் கண்ணு சின்னது அவன் கண்ணு பெருசு அடுத்து உன் அரசனை விட என் அரசன் சிறந்தவன் இந்த இடத்துலலாம் முதற் பொருள என்ன பண்ணிருக்காங்க சினை பொருளோட சினையும் முதலோட முதலையும் பொருத்திருக்காங்க கண்ணு கண்ணு அரசன் அரசன் அதே போன்று ஒப்புமை இவள் கண்ணை ஒக்கும் இவள் கண் இவ கண்ணும் இவ கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு எம் அரசனை ஒக்கும் உம் அரசன் அப்போ இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சினை சொல்லோட சினை சொல்லதான் பொருத்தணும் முதற் சொல்லோட முதற் சொல்லதான் என்ன பண்ணணும் பொருத்தி பொருள் கொள்ள வேண்டும் செப்பினும் வினாவினும் சினை முதற் கிளவிக்கு அப்பொருளாகும் முரல் துணை பொருளே செப்பா இருந்தாலும் சரி வினா இருந்தாலும் சரி அந்த பொருளை தான் என்ன பண்ணணும் துணை பொருளாக வைத்து வினாவினை விடை சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு அது கேள்வியா இருந்தாலும் சரி பதிலா இருந்தாலும் சரி செப்பாக இருந்தாலும் வினாவாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க சரி இப்ப அடுத்த தலைப்பு பார்க்க போறது வழக்கு ஒரு சொல்ல பாக்குறப்போ எத்தனை விஷயங்களை சொல்றாங்க பாருங்க அடுத்து வழக்கு இந்த சொற்கள் எப்படி வழக்கப்படுது இந்த உலகத்துல அப்படிங்கிறப்ப அதை பத்தி பேச போறோம் இவ்வுலகில் உள்ளோர் ஒன்றை பற்றி வழங்கி வரும் கூறுகின்ற முறையே வழக்கு இந்த இரண்டா பிரிக்கிறாங்க தகுதி வழக்கு இயல்பு வழக்கு நம்ம பள்ளி பாடத்திலேயே படிச்சிருக்கோம் ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கு இல்லைங்களா இங்க அதேதான் நம்ம தொல்காப்பியர் வழக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்க போறோம் வழக்கு இரண்டு வகைப்படும் தகுதி வழக்கு இயல்பு வழக்கு வழக்கு என்பது உலகில் உள்ளோர் ஒன்றனை பற்றி காலம் காலமாக வழங்கி வரும் முறையதான் வழக்குங்கிறோம் தகுதி வழக்கு ஒரு பொருளை அதற்குரிய சொல்லால் சொல்வது தகுதியுடையதல்ல என கருதி தகுதியுடைய வேறொரு சொல்லால் வழங்குவது தகுதி வழக்கு அதற்குரிய சொல்லா சொல்றப்ப அது சரியா இல்லை அதோட பொருள் அந்த சொல்லால் அந்த பொருளை சிறப்பிக்க முடியல அந்த பொருளை சிறப்பிப்பதற்காக தகுதியுடைய வேறொரு சொல்லால் வழங்குவது தகுதி வழக்கு அப்படிங்கிறாங்க அந்த தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் மங்களம் இடக்கரடக்கல் குழுவுக்குறி மங்களம் என்பது அமங்கலமல்லாத சொற்களை தவிர்த்து விட்டு மங்களமான சொற்களை மட்டும் அவையில பேசுறது அதே போல இடக்கரடக்கல் இந்த சொல் கேட்பவர்களை விட சங்கடப்பட வைக்கிறது சில சொற்கள் சபையில பொதுச்சபையில பேச முடியல அந்த மாதிரி சொற்களை மாற்றி வேறு மாதிரி சொல்றது அடுத்து குழுவுக்குறி தங்களுக்கு தங்கள் கூட்டத்துக்கு மட்டுமே தெரிந்தது வேற யாருக்கும் தெரியாது அதெல்லாம் குழு ஒரு குழுவுக்கு மட்டுமே ஒரு கூட்டத்திற்கு மட்டுமே தெரிந்தா குழுவுக்குறி அப்படிங்கிறாங்க இப்ப அங்க மங்களம் அப்படிங்கிறதுக்கு சான்று சொல்றாங்க அமங்கலமான சொற்களை நீக்குதல் செத்தாரை துஞ்சினார் என்பது செத்து போயிட்டார் அப்படிங்கிறது அமங்கலமான சொல் அப்ப துஞ்சினார் துஞ்சினார் என்றால் தூக்கம் அப்படின்னு அர்த்தம் நிரந்தர தூக்கம் இறத்தல்ல இறப்பு என்பது நிரந்தரமான தூக்கம் தானே அப்ப செத்தாரை துஞ்சினார் என்பது மங்கள வழக்கு அதே போல இறக்கர் அடக்கல் மலம் கழுவுதலை நம்ம யாரும் சொல்றது இல்ல மலம் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லி கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இடக்கர் அடக்கல் ஏன்னா அவையில பேசுறப்போ மலம் கழுவி வந்தானா கேட்கறவங்க முன்னால இருக்கவங்க முகம் சுழிப்பாங்க இல்லையா இப்போ நாகரிகம் கருதி சொல்லப்படுறது அடுத்து குழுவுக்குறி தங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடியது வேடர் கல்லை சொல் விளம்பி என்பது திருடர்கள் என்ன பண்ணுவோம்னா கல்லுக்கு என்ன பேர் வச்சுக்காங்க சொல் விளம்பி ஏன்னா கல் குடிச்சு போதை மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் போதை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சா உண்மையா சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லையா அதனால அது கழக பேர் வச்சுக்காங்க சொல் விளம்பி உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி கல்லுக்கு வேடர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பேர் வச்சிருக்காங்க இப்போ தகுதி வழக்கோட வகைகள் இப்ப இயல்பு வழக்கு ஒரு பொருளுக்கு இயல்பாக அமைந்த சொல்லால் வழங்குவது இயல்பு வழக்கு தகுதி வழக்குங்கிறது அந்த பொருளுக்கு எதுக்கு மாத்திக்கிறது இப்படி சொன்னா சரியா இல்லை அது தகுதியா இல்லை அப்படிங்கிற மாதிரி வேறவே ஒரு சிறப்பான பொருளோட சொல்றது இயல்பு வழக்கு அப்படிங்கப்போ ஒரு பொருளுக்கு இயல்பாக அமைந்த சொல்லால் வழங்குவது இயல்பு வழக்கு எப்படி தகுதி வழக்க மூன்றாவது சொல்லணுமோ அதே மாதிரி இயல்பாக வழங்கக்கூடியது இயல்பு வழக்கையும் மூன்று வகைப்படுத்துறாங்க என்னென்ன இலக்கணம் உடையது இலக்கண போழி மறு இலக்கணம் உடையதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது காலம் காலமாக முன்னோர்கள் வந்து சில சொற்களுக்கு இலக்கணம் விதிச்சிருக்காங்க நிலம் நீர் அப்படின்னு நிலையாக இருப்பதனால் நீர் என்று பொருள் நிலம் என்று பொருள் வந்துச்சு நீர் என்பது தண்ணீர் நீர்ம பொருள் அப்படிங்கிறதுனா அதுக்கு நீர்னு பேர் வந்துச்சு
இல்லைங்களா. இப்போ இலக்கணம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் செய்யணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இயல்பாகவே சரியாக வந்திருக்கு. அப்போ அது இலக்கணமுடையது அப்படிங்க, இலக்கணப்படி சரி பிழையே இல்லை. இலக்கணம் போலி இலக்கணம் மாதிரி இருக்கும், ஆனால் அது இலக்கணம் இல்லை. மாத்தி சொல்றது சொற்களை முன்னும் பின்னும் இடத்த மாத்தி பொருள் சொல்றது. இல் மூன் அப்படிங்கறதுதான் சரி, முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாய்க்கால் அப்படிங்கறத கால்வாய் அப்படின்னு சொல்றது. நகர்ப்புறம் அப்படிங்கறத புறநகர்னு சொல்றது. இதெல்லாம் இலக்கண போலி. ஆனா எனக்கு புறநகர்னா நமக்கு எல்லாம் தெரியும், நகர்ப்புறம் அப்படின்னா நமக்கு தெரியல இல்லைங்களா. அப்போ அது பாக்குறதுக்கு இலக்கணம் மாதிரி இருக்கும், ஆனா இலக்கணம் கிடையாது, அதுதான் இலக்கண போலி அப்படிங்கிறாங்க. அடுத்தது மறுவு. மறுவு என்றால் மாற்றம் என்று பொருள். சுருக்கம்னு கூட சொல்லலாம். நீண்ட பேரை பேரை என்ன பண்ணிக்கிறது, சுருக்கி சொல்றது. சோழ நாடு அப்படிங்கிறத சோநாடு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கோவை அப்படின்னு சொல்றது. திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது திருச்சி அப்படிங்கிறது. இப்போ நாகப்பட்டினம் என்பதை நாகை என்று சொல்றது. இப்போ இதெல்லாம் மறுவு மொழிகள், இதெல்லாம் இயல்பு. இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் காலம் காலமாக இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால இது இயல்பு வழக்குங்கிறாங்க. இவ்வாறு தகுதி வழக்கிலும் இயல்பு வழக்கிலும் உரிய சொல்லை நீக்கி வேறொரு சொல்லு பயன்படுத்தப்பட்டாலும் அதனை நீக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயல்பு வழக்காந்தாலும் சரி தகுதி வழக்காந்தும் சரி வேற ஒரு சொல்ல பயன்படுத்துறப்போ அதையும் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறார் தொல்காப்பியர். நூற்பா சொல்ல இருப்பாங்க, தகுதியும் வழக்கும் தலியன ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இலவே. அதற்கு வேற ஒரு சொல் சொன்னாலும் அந்த கிளவியையும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை அப்படிங்கிறாரு. இனமில்லா பொருள் அடைபெறுதல். அடைமொழிகள் இப்ப பார்க்கணும் இல்லைங்களா. இனமில்லா பொருள்களின் குறிப்பை விளக்க அடைமொழி கொடுத்து சொல்லும் வழக்கம் செய்யுளுக்குரியதாகும். எல்லா சொற்களுக்கும் இனம் இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும் தமிழ் இல்லைங்களா. ஆமா, செஞ்ஞாயிறு அப்படின்னு சொன்னோம்னா அப்ப கருஞாயிறுன்னு ஒண்ணு இருக்கா இல்ல, அதப்போ அது இனம் இல்லாத பொருள் தானே இல்லையா. இப்போ ஒன்றுக்கு ஒண்ணு இனமான சொற்கள் இருந்துச்சுன்னா அது இனமுள்ள அடைமொழின்னு சொல்லுவோம், இனமுள்ள அடைமொழி பெற்ற சொற்கள். இனமுல்லா பொருட்களின் பண்பை விளக்க அடைமொழி கொடுத்து சொல்லும் வழக்கம் செய்யுளுக்கே உரியது, உலக வழக்கியத்துக்கு உரியது அல்ல. இனமில்லாத பொருட்களை வேறுபடுத்தி காட்ட அடைமொழி தேவையில்லை. இனமில்லாத சொல்றதுக்கு அடைமொழி தேவையில்லைன்னு அர்த்தம், நேரடியா சொல்லிடலாம். இது உலக வழக்கறலை, இது செய்யுள் வழக்கு அப்படிங்கிறாங்க. செஞ்ஞாயிறு நிலவு வேண்டினும் வெண் திங்களுள் வெயில் வேண்டினும் அப்படிங்கிறாங்க. உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கில் இனமுள்ள பொருட்கள் அடை கொடுத்து வழங்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டு செந்தாமரை, வெண்தாமரை, இதெல்லாம் அடைமொழி. தாமரைங்கிறது பேர் சொல், சிவப்பா இருந்தா அதை செந்தாமரைங்கிறோம், வெண்மையா இருந்தா அதை வெண்தாமரைங்கிறோம். உலக வழக்கா இருந்தாலும் செயல் வழக்கா இருந்தாலும் இனம் இதெல்லாம் இதுதான் இன மொழிங்கிறாங்க. இனமுள்ள பொருள்கள் அடைமொழி கொடுத்து வழங்கப்பட வேண்டும். அப்ப இனமில்லாத பொருள் இருந்தா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, இனமில்லாத பொருளாக இருந்தால் செய்யுளில் சொல்வார்கள் அடைமொழி கொடுத்து அப்படிங்கிறாங்க. இயற்கை பொருளை கூறும் முறை. இயற்கை பொருளின் இயல்பினை கூறும் போது அதனை உள்ளபடியே கூற வேண்டும், மிகைப்படுத்துதல் தேவையில்லை. நிலம் வலிது, நீர் தண்ணீரு, அவ்வளவுதான். இது இயற்கை பொருள், அதை மிகைப்படுத்தணும் அவசியம் இல்லை. இனம் இல்லாத பொருள் தான் நம்ம அடைப்படுத்தி அடையிறது சொல்லிட்டு இருக்கோம், இனம் உள்ள பொருளா இருந்தாலும் சரி இனம் இல்லாத பொருளா இருந்தாலும் சரி. ஆனால் இயற்கை பொருளை நேரடியாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிற. நிலம் வலிது, நீர் தண்ணீது. நிலம் வலிதுங்கிறப்ப உண்மையாக நிலம் வந்து கடுமையா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். நீர் தண்ணீது, நீர் குழுமையா தான் இருக்கும். இப்ப இயற்கை பொருளை இயல்பாக சொல்லணுங்கிறாரு. இயற்கை பொருளை இற்றென கிளத்தல், இயற்கை பொருளை எப்படி உள்ளது உள்ள வர அப்படியே சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற. செயற்கை பொருளை கூறும் முறை. சரி, இயற்கையா இல்லை, நாம் அதை உருவாக்குறோம். இப்போ மனிதனால் உருவாக்கப்பட்டதான் செயற்கை இல்லையா. ஏதேனும் ஒரு காரணத்தினால் தன்னுடைய இயல்புத்தன்மையில் மாற்றம் பெற்ற பொருள் செயற்கை பொருளாகும். ஏதோ ஒரு காரணத்தினால் அதோட இயல்புல இருந்து நாம மாத்துறோம், அதுதான் செயற்கை பொருள் அப்படிங்கிறோம். செயற்கை பொருளின் இயல்பினை கூறும்போது ஆக்கம் கொடுத்து சொல்லுதல் வேணும். இயற்கை பொருளை அப்படியே ஏற்றுக்கொண்ட சொல் தொல்காப்பியர். செயற்கை பொருளை குறிக்கும் போது அதற்கு ஆக்கம் கொடுத்து சொல்கிற சிறப்பு சேர்த்து சொல் அப்படிங்கிறார். பயிர் நல்ல ஆயின, பயிர் இதுல இயற்கையாக இருக்கக்கூடிய பயிர் இப்பொழுது இன்னும் சிறப்பாயிற்று, அப்ப சேர்த்து செய்யப்பட்டது, பயிர் நல்ல பயிராயிற்று. நிலம் வலிதுதான், இப்ப நிலம் வலிதாயிற்று அப்படின்னா நம்ம செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ ஆயின ஆயிற்று என்பன ஆக்கச்சொற்கள். செயற்கை பொருளுக்கு ஆக்கச்சொற்கள் கொடுத்து சொல்லலாம் என்பது தொல்காப்பிய விதி. செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் அப்படிங்கிற. அடுத்து செயற்கை பொருளை ஆக்கத்தோடும் கூறும்போது அதற்கான காரணத்தை முதலில் கூற வேண்டும். ஏன் ஆக்கம் செய்யணும், எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற பின்னர் ஆக்கத்தை கூற வேண்டும். முதல்ல காரணத்தை சொல்லணும், என்ன காரணத்தினால எப்படி ஆச்சு. உரம் போட்டு நீர் ஊற்றியமையால், என்ன காரணத்தினால நிலம் நல்லாச்சு அப்படின்னா உரம் போட்டு நீர் ஊத்துனேன் அந்த காரணத்தினால பயிர் நல்லவாயின என்பது ஆக்கக்கூடிய ஆக்கச்சல் இல்லையா. அதே மாதிரி நீர் கலத்தலால், என்ன காரணத்தினால் நிலம் மெலிதாயிற்று, நிலம் மெலிதானுச்சு என்ன காரணத்தினால, நீர் கலந்ததினால்.
அப்போ செயற்கை பொருளை சொல்றப்போ அது ஆக்கத்துடன் கூறும்போது முதல்ல காரணத்தை சொல்லணும், பின்னர் அதற்கான ஆக்கத்தை கூற வேண்டும். ஆக்கம்தானே காரணம், முதற்சி ஆக்கத்தை சொல்வதற்கு முன்னால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். அடுத்து உலக வழக்கில் ஆக்கச்சொல் காரணத்தை கூறாமல் வழங்கப்படுது. இது செயல் வழக்குல சரி, உலக வழக்குல இதே மாதிரிதான் சொல்லணுமா அப்படின்னா, உலக வழக்கத்துல காரணத்தை கூறாமலே ஆக்கச்சொல்ல சொல்லலாம், இது குற்றம் கிடையாது. காரணம் பெற்று வருதலே சிறப்பு, காரணம் வருதுச்சுன்னா சிறப்பாயிடும். காரணம் இல்லாமல் வெறும் பயிர் நல்ல வாயினு சொல்லலாமா? சொல்லலாம், குற்றம் இல்லை அப்படிங்கிற ஆக்க கிளவி காரணம் என்றையும் போக்கு என்றென்ப வழக்கினுள்ளே உலக வழக்குல அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. காரணம் இல்லாவிட்டாலும் காக்க கிளவி சேர்த்து சொல்லலாம், தவறு இல்லை. ஆக்கம் காரணம் சொல்றப்போ அந்த ஆக்க கிளவி சிறப்பா இருக்கு, அவ்வளவுதான். பால் ஐயத்தை சொல்லும் முறை, இப்ப பால்ல சந்தேகம் இருக்கு, இன்ன பால் என தெளிவாக அறிய முடியாதவற்றை கூறும் போது அத்திணைக்குரிய பண்மை சொல்லால் கூற வேண்டும். அது உயர்தினையோ பண்மையோ, உயர்தினையோ அக்ரணியோ, அதுக்கு ஒரு பண்மை சொல்ல வச்சிருப்போம் இல்லைங்களா? ஆடு மாடா இருந்தா வந்தன, மக்களா இருந்தா வந்தார் சென்றார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, எந்த பால்னு தெரியல. எடுத்துக்காட்டு, ஆணோ பெண்ணோ அதோ தோன்றுவார் வரப்போ, அங்க தெரியுது ஆணோ பெண்ணான்னு தெரியல. இப்ப ஆணா இருந்தா வந்தான்னு சொல்லலாம், பெண்ணா இருந்தா வந்தாலும் சொல்லலாம். ஆணோ பெண்ணான்னு தெரியலங்கிறப்போ அங்க பன்மை விகுதியாகி ஆர் போட்டாங்க, ஆணோ பெண்ணோ அதோ தோன்றுவார் அப்படின்றாங்க. தோன்றுவானோ தோன்றுவால போடுற. அடுத்து ஒன்றோ பழவோ தோற்றத்தில் மேல, இது அக்ரணைக்கானது. ஒன்றோ பழவங்கிறப்ப ஒரு ஆடோ ஒரு மாடா தெரியல, ஒன்னு இருக்கா நிறைய இருக்கான்னு தெரியல. ஒன்றா இருந்துச்சுன்னா ஒன்று தோட்டத்தில் மேய்ந்ததுன்னு சொல்லலாம், பல தோட்டத்தில் மேய்ந்ததுன்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன இருந்தாங்க, உண்ணா பழவான்னு தெரியாத இடத்துல சந்தேகத்துக்கு பன்மை சொல்லையை பயன்படுத்திருந்தாங்க. ஒன்றோ பழவோ தோட்டத்தில் மேய்ந்தன அப்படின்னு. தோன்றுவார் என்பது உயர்தினைக்குரிய பன்மை சொல், மேய்ந்தன என்பது அக்ரணைக்குரிய பன்மை சொல். அதற்கான நூற்பா பாருங்க, பால் மயக்க உற்ற ஐய கிளவி தானறி பொருள்வையின் பன்மை பொருள். பால் மயக்கம் அவங்க தெரியல, அங்க சந்தேகமா இருக்கு, என்ன பால்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, பன்மையோட வீதியை போட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை கூறுதல் மரபு அப்படின்னு. அடுத்து உயர்தினையா அக்ரணையா என சந்தேகம் வருது, பால் ஐயம் வருது, இங்க திணையில ஐயம் வருது. அப்புறம் வரப்ப என்ன, உரு என்னும் பொது சொல்லாலும் அக்ரணையில் பால் ஐயம் வரப்ப ஒன்றா பலவா தோன்றும் போது அதற்குரிய பொது சொல்லாலும் வழங்க வேண்டும். உரு என்றால் உருவம் பாருங்க, குற்றியோ மகனோ அதோ தோன்றுகின்ற உரு அப்படிங்கப்ப அங்க திணை, குற்றியோ மகனோ தெரியல. அப்ப அங்க திணையில என்ன இருக்கு, சந்தேகம் வருது. ஒன்றோ பழவோ வயலில் புகுந்த மாடுங்கிறப்ப இது அக்ரணையே தெரியுது, ஆனா பால் ஐயம் இருக்கு. உரு மாடு என்பன பொதுச்சொற்கள், அப்படிப்பட்ட பொதுச்சொற்களை பயன்படுத்திக்கலாம். உயர்தனையா அக்ரணியான தெரியாதப்போ, அதே மாதிரி பால்ல ஒன்றா பழவான்னு சந்தேகம் வர்றப்போ அங்க உருவம் மாடு போன்ற பொதுச்சொற்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உருபு என மொழியிலும் அக்ரணை பிரிப்பினும் இவ்வீற்று முறித்தே சுட்டும் காலை அப்படிங்கிற உருவென குறிச்சுக்கலாம், இல்லைன்னா அக்ரே பெயர் சொல்ல கொண்டது குறிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து திணைப்பால்களில் ஐயம் நீங்கி இன்னது என தெளிவடைந்த பின் தெளிவடையாத பொருள் மேல் இல்லை என்னும் பொருள் போடும் சொல்ல ஏற்றி கூற வேண்டும். திணைப்பால்ல ஐயம் நீங்கினா இந்த சந்தேகம் இல்லை அப்படிங்கிற அந்த இல்லைங்கிற பொருள் போடும் சொல்ல என்ன பண்ணிக்கணுமா, ஏத்தி கூறணும் அப்படிங்கிறாரு. திணையம் குற்றியோ மகனோ என்னும் ஐயம் ஏற்பட்டு மகன் என தெளிந்த போதே குற்றி அல்ல மகன் என்று கூற வேண்டும். குற்றி எனில் மகன் அல்லன் என்று கூற வேண்டும். அந்த இல்லை அப்படிங்கிற பொருள் அல்ல அல்லன் என்பது இல்லைங்கிற பொருளை குறிக்கிது. அந்த சொல்ல என்ன பண்ணிக்கணும், நாம பயன்படுத்தி சொல்லணும் எப்போ சந்தேகம் தீர்ந்த பிறகு அப்படிங்கிறாரு. எவ்வளவு அழகா எந்தெந்த இடத்துல சந்தேகம் வரும், இந்த சந்தேகத்துக்கு எப்படி தெளிவு கிடைக்கும், தெளிவு பெற்ற பிறகு அந்த தொடரை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேர்த்தியா இந்த மொழிக்கு இலக்கணம் கொடுத்திருக்கார் தொல்காப்பியர் அப்படிங்கிறப்போ உண்மையை நினைக்க நினைக்க மிகவும் வியப்பா தான் இருக்கு. அடுத்து பாளையம், சரி பால் ஐயம் தோன்றவா, பெண்மகள் அல்லல் ஆண்மகன், ஆண்மகன் அல்லன் பெண்மகள், இது பெண் இல்ல ஆண் தான், ஆண் இல்ல பெண் தான், அல்லன் அல்லன் என்ற இல்லை என்னும் பொருட்படும் சொற்கள் தெளிவாக இருக்கணும். அது திணையா இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி. தன்மை சுட்டலும் உரித்தன மொழிவு அண்மை கிளவி வெள்ளத்தானே அப்படிங்கிறது இந்த நூற்பா. தன்மை சுட்டினாலும் உரித்தன மொழிவு அண்மை கிளவி, பக்கத்துல இருக்கிறத தெரியுறப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இல்லைங்கிற பொருளை நம்ம சரிவா சொல்லிக்கலாம். இனி வரும் நூற்பாக்களை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, அதே நேரம் உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ரில் பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே, நன்றி, வணக்கம்.